ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப பிடிச்சது. எக்ஸலண்ட். போத் ஆஃப் தெம் சோ எக்ஸலண்ட். படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் விடுதலை படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் இந்த படம் தான். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த ஆர்மியோட இது ரொம்ப இருந்தது அந்த இது. ஏன்னா நம்மளுடைய முன்ன ஒரே ஒரு விஷயம், தமிழ் மொழியில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று அந்த ஒரு விஷயம் எனக்கு தூக்கல. படம் நல்லா இருந்துச்சு சார். பார்க்கலாம் எல்லாரும். இல்லை ரொம்ப அழகிய எமோஷனலாக இருக்கு. உண்மையான ஒரு ஆர்மி மேனோட கதையை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சென்டிமெண்ட்டாக. ஆ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூப்பர். ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அழுகையே வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் பிக்சர். ஆ அருமையான பிக்சர். கிளைமேட் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது மூவி. எல்லாம் எவ்ரிபடி இஸ் ஆக்டிங் வெரி வெல். விஷேஷ் எமோஷ்னல் மூவி. வி ஹவ் டு பிரேவ் வித் நம்ம இந்தியன் ஆர்மி. சூப்பர். நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வித்தியாசமான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நான் அளவு செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். சாய் பல்லவி ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரெண்டு பேர் வாழ்ந்துருக்காங்க நடிக்கல. நாட்டுப்பற்றோட உணர்வு நல்லா வந்து. அமரன் வந்து பியூட்டிஃபுல் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எடுக்கிற எல்லா படமும் துப்பாக்கியோட தான் இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம்னு சொல்ல போனால், எல்லா படத்துலையும் துப்பாக்கி எடுத்து கையேந்திரவங்களுக்கு வன்முறையை உருவாக்குற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் தேசபக்தியை உருவாக்கி எல்லார் கையிலையும் ஒரு ஆர்மி ஆஃபீஸாக வரணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதால இந்த படம் சிறப்பான படமாக என்னுடைய கருத்து. எமோஷ்னல், கண்டிப்பாக டச்சிங். அந்த அவங்களுடைய லாஸ்ட்டு முகத்து வரதராஜன் இறந்தவொடனே அவங்க நடிக்கிற அந்த ஆக்ஷன் வந்து நேச்சுரல். சூப்பர் மூவி. பார்க்கலாம், எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். அமரன் சூப்பராக இருக்கு. அந்த மில்டி ட்ரூ ஸ்டோரி எடுத்தது வந்து எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகிடுது. லைக் இது சூர்யாது வந்து இது எடுத்தாங்கள்ல சூர்ய ரிப்போர்ட்டு, அது மாதிரி ரியல் ஸ்டோரி எடுத்தது இதுவும் சூப்பராக இருக்குது. சூப்பர். இல்லை இல்லை, நல்ல சரியான படம். நல்ல கரெக்டாக எடுத்துருக்காங்க. சரி பா, சாய் பல்லவியுடைய கரெக்டர் சிவக சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரும் கரெக்டர் சூப்பராக இருந்தது. அது என்ன இடம் சொல்லிட்டு படம் ஃபுல்லுமே பயங்கர சூப்பர். பயங்கர எமோஷனல். படம் சூப்பராக இருந்துச்சு. மிலிட்ரி மேனோட பொண்ணாக இருக்கிறதோ ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது நல்ல இதாச்சு. ஆ நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆ கனெக்ட் ஆச்சு. லைட்டாக இருக்கிற லாஸ்ட்டில் கண்ணீரே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நல்லா தான் இருந்தது. சாய் பல்லவி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க லவ் அமேஷன்ஸ் எமோஷன்ஸ் தெரியுது. நிறைய தமிழ் ஃபிலிம்ல மில்ட்ரிஸ் வந்து எவ்வளோ பெயின் பண்ணியிருப்பாங்கன்றது தமிழ் ஃபிலிம் அவ்வளோ பார்த்துட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்மளால ரிலேட் பண்ணி கூடுது. அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள இருக்க லவ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே வந்து எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ணி கூடுச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. அருமையாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி அதெல்லாம் நேச்சுரலாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அருமையாக இருந்தது. அப்ரிஷியேட்டு தான். ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் கடைசி சீன் கண் கலங்காதவங்கள கூட கண் கலங்க வைக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி நேச்சுரலாக எப்படி மிலிட்ரி மேனுடைய லைஃப் இருக்குதோ அதை சொல்லியிருக்கு. எல்லாம் எல்லாமே அருமையாக நடிச்சிருந்தாங்க. அது நம்ம நம்ம இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த படத்தில் அருமையாக எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய படம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்ரியாட்டிசம் படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சிவகார்த்திகேயன் பாடியிலேருந்து நல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு படம். அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் மெயின் ரோலு. எமோஷனல். சூப்பராக கனெக்ட் ஆகுது. சூப்பராக. ஈஷோ சொல்லு. நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீன் தான் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மோஸ்ட்லி அந்த ஆர்மி மேன் லைஃப், அவங்க ஃபேமிலிஸ் பண்ணுற சாக்ரிஃபைஸ் தான், அந்த அவங்க இந்துங்கிறவங்களுடைய சாக்ரிஃபைஸ், அதுதான் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய உழைப்பு நல்லா தெரியுது. அவரோட பாடி மிலிட்ரிக்காக அவர் அந்த ரோலுக்காக அவர் மனைக்கிட்டது நல்லா தெரியுது. நல்லா படம் ரொம்ப. ஆ படமே மொத்தமாக படிச்சது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு. ஆ நெக்ஸ்ட் கண்டிப்பாக நல்லா பார்க்கக்கூடிய படம் தான் அதெல்லாம் கண்டிப்பாக. ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் டைம் நானே வரேன் இப்போ. இல்லை ஆக்சுவலி படம் நல்லா இருக்கு. நல்லா பாப்பா கேட்டுச்சு. என் பொண்ணு மறுபடியும் கேட்டுச்சுனால மறுபடியும் போய் பார்த்தோம். ஆ நல்லா நடிப்பு. சூப்பர் நடிப்பு. பார்க்கக்கூடிய படம் தான்.
சூப்பர் படம் படம் பார்க்க முடியாது. ஆ கண்டிப்பாக படம் இதே படம்னால கொஞ்சம் ரச்சாகுது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான், ரியல் படம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆ சூப்பர் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப 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 கண்டிப்பாக சாம சாம மாஸ். சிவகார்த்திகேயனும் அவங்க ஹீரோயினும் நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, லவ் ஃபிலிமு பட் என்டர்டெயின்மெண்ட் மூவி.